வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். திட்டமிட்டபடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்த முடியாது என தேர்தல் ஆணைக்குழு உயர்நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு. ஜனநாயக விரோத செயற்பாடுகளில் ஜனாதிபதி ஈடுபடுகின்றார் என பாராளுமன்ற உறுப்பினர் அன்புகுமார் திசாநாயக்க குற்றச்சாட்டு. ஜாலில் சுதந்திர தின எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 7 பேருக்கு பிணை. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் 240 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவு. அண்ணாமலை 13வது திருத்தம்தான் தீர்வு என சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. கிளிநொச்சியில் பேருந்து ஒன்று ரயிலில் மோதி விபத்து. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு விஜயம். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் திட்டமிட்டபடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நிதி உள்ளிட்ட போதிய வசதிகள் கிடைக்கப்பெறாமையினால் திட்டமிட்டபடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியாது என தேர்தல் ஆணைக்குழு உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. தேர்தலை நடத்துவதற்காக கோரப்பட்ட நிதி திரைசேரி செயலாளரால் வழங்கப்படவில்லை என தேர்தல் ஆணைக்குழு முன்னர் அறிவித்தது. அத்துடன் வாக்குச்சீட்டு அச்சிடலுக்கு போதியளவு நிதி கிடைக்கப்பெறாத நிலையில் வாக்குச்சீட்டு அச்சிடல் பணிகள் அரசாங்க அச்சகத்தினாலிடையே நிறுத்தப்பட்டிருந்தன. இதனால் அரசாங்க அச்சகம் உரிய வகையில் வாக்குச்சீட்டுக்களை வழங்காமையினால் எதிர்வரும் 22, 23, 24 மற்றும் 28 தேதிகளில் இடம்பெற இருந்த தபால் மூல வாக்களிப்பை காலவரையறையின்றி பிற்போட தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்தது. இந்த நிலையில் எதிர்வரும் மார்ச் மாதம் 9 தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் திட்டமிட்ட வகையில் தேர்தலை நடத்த முடியாது என தேர்தல் ஆணைக்குழு இன்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இருப்பினும் தேர்தலை உரிய தினத்தில் நடத்த முடியாமல் போனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் வாக்களிப்பு இடம்பெறும் வரையில் செல்லுபடியாகும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனுசரணை வழங்குவோர் ஜனநாயக விரோத செயற்பாடுகளில் ஜனாதிபதி ஈடுபடுகின்றார் என பாராளுமன்ற உறுப்பினர் அன்புகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேயிலை தோட்டத்தில் 10 பேச்சு காணியை தருமாறு நாம் ஜனாதிபதியிடம் கோரவில்லை. உடனடியாக தேர்தலை நடத்துமாறே நாம் இந்த அரசாங்கத்திடம் கோருகின்றோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த வருடம் தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டியது அவசியம். பண்டாரவளை தேயிலை தோட்டத்தில் 10 பர்ச் காணியை தருமாறு ஜனாதிபதியிடம் நாம் கோரவில்லை. தேர்தலை நடத்துமாறே நாம் கோருகின்றோம். அரசியல் அமைப்புக்கு அமைவாக தேர்தலை நடத்துமாறே நாம் கோருகின்றோம். ஜனநாயக விரோத செயற்பாடுகளிலேயே ஜனாதிபதி தற்போது ஈடுபடுகின்றார். ஏன் இவ்வாறு செயற்படுகின்றார்கள்? இலங்கையில் முதல் தடவையாக சாதாரண மக்களின் கைகளுக்கு அரசாங்கம் செல்ல உள்ளதால் ஏற்பட்டுள்ள அச்சம் காரணமாகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகிறது. நாட்டை வீழ்ச்சி பாதைக்குள் தள்ளிய மோசடி மிக்க பிரபுக்கள் குடும்ப ஆட்சியிலிருந்து நாடானது முதல் தடவையாக சாதாரண மக்களின் கைகளுக்கு செல்ல உள்ளது. அவ்வாறான சந்தர்ப்பம் ஒன்று நாட்டில் ஏற்பட்டுள்ளது. இன்றும் தீர்க்கப்படாத பிரச்சினை ஒன்று காணப்படுகின்றது. அது உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் ஆகும். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தும் அரசாங்கம் ஒன்று உருவாக வேண்டும். இறைவனிடம் மன்னிப்பு கோருகின்றேன் என்று கூறுவதனூடாக மட்டும் இந்த தாக்குதல்களுக்கு நியாயம் கிடைத்துவிடாது. எனவே மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்து உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை தெரியப்படுத்தும் பொறுப்பை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஏற்கும். மாறுவே மாறுவட பலேகின்னு ஜனதாவை சம்பந்தும் கமாக்னே அமத்துக்கு கரலமும் பெரணிக்கா மக்களின் வாக்களிக்கும் உரிமையை அரசாங்கம் மறுக்க எத்தனித்தால் மக்கள் கிளர்ச்சி ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பிலின்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆண்டுவ மே மத்தியவரனே பிரகாசகரான பிற சிட்டம
மத்திவரண கல்தான் விவித உபக்கிரம எதுவா தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அதனை பிற்போடும் பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு சுயாதீனமாக செயற்பட்டமையினால் தேர்தலுக்கான திகதியை அறிவித்தனர். ஆனால் அரசாங்கம் தேர்தலை பிற்போடும் முயற்சியை இன்னமும் கூட எடுத்து வருகின்றது. தேர்தல் என்பது மக்களின் உரிமையாகும். அதுவும் அரசியல் அமைப்புக்கு அமைய நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமையாகும். அரசியல் அமைப்பின் ஊடாக நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமையை மீற அரசாங்கம் எத்தகைய முயற்சிகளை எடுத்தாலும் கூட அதனை தடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்கும் நிலைப்பாட்டிலேயே நாம் உள்ளோம். ஆகவே நாம் தொடர்ச்சியாக தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். காரணம், அரசாங்கம் எவ்வாறாயினும் தேர்தலை நடத்த வேண்டும் அல்லவா? அரசாங்கம் மக்களின் உரிமையை முடக்க நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் மக்கள் முன்னே எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை போன்று கிளர்ந்தழுவார்கள். அதனை தடுக்க வேண்டுமாயின் அரசாங்கம் நாட்டு மக்களின் உரிமையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாழில் சுதந்திர தின எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எதிராளிகளுக்கு பிணை வழங்கப்பட்டது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தன்று பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டமைக்காக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தவத்திரு வேலன் சுவாமிகளுக்கு எதிராக யாழ்ப்பாண பொலிசாரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. குறித்த வழக்கினை விசாரணை செய்த நீதிபதி எதிராளிகளை பிணையில் செல்ல அனுமதித்ததோடு மே மாதம் 8ஆம் தேதி வரை வழக்கினை ஒத்திவைத்தார். வழக்கின் எதிராளிகள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி தவராஜா, மூத்த சட்டத்திரணி என் ஸ்ரீகாந்த் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். கடந்த 4ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று அதற்கு எதிர்ப்பாக கருப்பு நாள் என்ற ஒரு போராட்டம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த போராட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு மட்டக்களப்பு வரையும் ஒன்று செல்லப்பட்டது. அதன் பிறகு 6ஆம் தேதி யாழ்ப்பாண போலீஸார் ஒரு பி அறிக்கையை முதல் அறிக்கையை தாக்கல் செய்துள்ளனர். அந்த அறிக்கையிலே அதாவது போராட்டங்கள் வந்து தேர்தல் காலத்திலே உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு போராட்டங்கள் நடத்துவது அது தடை செய்யப்பட்டுள்ளது எனவும், அதனால் பல பாதிப்புகள் மக்களுக்கு பாதிப்பு பொதுஜனத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் என்று கூறி அவர்கள் வந்து உள்ளூராட்சி சட்டத்தின் 81 ஆ பிரிவின் கீழே இந்த குற்றத்தை புரிந்துள்ளதாகவும், மேலும் அதற்கு மேலுமாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளது மக்களுடைய என்று கூறி தன்றை சட்டக்கோயிலும் பல பிரிவுகளை சேர்த்து அது அந்த குற்றச்சாட்டு சுமத்திருந்தார்கள். இந்த குற்றச்சாட்டுக்களில் 7-2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் திரு ஸ்ரீதரன் அவர்கள், சார்ல்ஸ் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்கள், சிவாஜிலிங்கம் அவர்கள், அத்துடன் முன்னாள் முதல்வர் மணிவண்ணனும் பெற்றது வேலன் சுவாமி அவர்களையும் 7 பேர்களை சந்தேக நபர்களாக குறிப்பிட்டிருந்தார்கள். இன்று இவர்கள் சார்பிலே நான் ஆஜராகினேன். முதலாவது, 2வது, அதே போல 4வது, 7வது சந்தேக நபர் சிலர் ஆஜராகினேன். நீதிமன்றத்திலே அவர்கள் கூட்டினார்கள். இப்படி உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட பின்பு இவ்வாறான ஒரு ஊராணி பேரணியை நடத்தி மக்களுக்கு இடைஞ்சலளித்ததாக தங்களுடைய கருத்தை முன்வைத்தார்கள். அதற்கு எதிர்ப்பாக நான் சில விடயங்களை முன்வைத்தேன். அது அடிப்படையிலே இங்கு ஒரு குற்றம் நிகழப்படவில்லை. ஆனபடியால் இந்த வழக்கை நிராகரிக்கும்படி, அவருடைய அறிக்கையை நிராகரித்து இவர்களை விடுதலை செய்யும்படி நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டேன். நீதிமன்றம் கூறியது இவர்களுக்கு பிணை வழங்கி தொடர்ந்து விசாரணை நடத்துவோம் என்று. இதற்கிடையிலே மீண்டும் நாங்கள் ஒரு விடயத்தை முன்வைத்த நானும் மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்களும் இந்த விடயத்தை அடிப்படையிலே இந்த விடயம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அது சட்ட ரீதியற்ற செயல்பாடு என்ற படியினால் இந்த விடயத்தை சட்டமா அதிபருக்கு அறிவித்து அவருடைய ஆலோசனையை பெற்று இந்த நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும்படியும் என்று ஒரு விண்ணப்பத்தை முன்வைத்தோம். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சட்டமா அதிபருடைய ஆலோசனை பெறும்படி கூறி இதை குறிப்பிட்டுள்ளார். மேலும் நான் அந்த வாதத்தை குறிப்பிட்ட என்னவென்று சொன்னால், இல்லை, அதாவது முக்கியமான விடயம் இங்கே என்னவென்றால், யாழ்ப்பாணத்திலே இருந்து இந்த பேரணிகள் பல பேரணிகள் நடைபெற்றன. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது, மட்டக்களப்பில் நடைபெற்றது, வடக்கு கிழக்கில் பல இடங்களில் இந்த பேரணி நடைபெற்றது அரசுக்கு எதிராக. ஆனால் இந்த ஒரே ஒரு குற்றச்சாட்டு பத்திரம் மட்டும் யாழ்ப்பாண போலீஸார் இங்கே தாக்கல் செய்துள்ளனர். இதை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று எடுத்து கூறினேன். அத்துடன் 13வது திருத்த சட்டத்துக்கு எதிராக பிக்குமார்கள் அங்கே இருக்கிறார்கள். கிழக்கு இவ்வளவோ தெற்கிலே நடைபெறுகிறது. ஆனால் அதை பற்றி எந்தவித நடவடிக்கையும் விடுபடவும் இல்லை, எந்த வழக்கும் தாக்கல் செய்யப்படவில்லை. ஆனால் இங்கே வந்து முக்கியமாக குறிப்பிடக்கூடியதாக இருந்தால், 7வது சந்தேக நபரான வேலன்சாமி அவர்கள் வந்து இதில் கலந்து கொண்டது மட்டும்தான். ஆனால் அவரை மட்டும் ஒவ்வொரு வழக்குகளையும் அவரை சந்தேக நபராக கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வரப்படுகின்றது என்று இதையும் கவனத்தில் கொண்டு சொல்லப்பட்டது. அதன் பிறகு நீதிபதி அவர்கள்
இந்த வழக்கை இரண்டு மாத தவணையிட்டு மே மாதம் 8ஆம் தேதிக்கு இந்த வழக்கை அழைக்கும்படி கூறி அவளை மற்ற அனைவரையுமே இன்று புனேயில் விடுதலை செய்தார். அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் 240 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் 240 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ள நிலையில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. திருக்கோவில் பிரதேச செயலாளர் டி கஜேந்திரன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள கிராமங்களுக்கு சென்று மக்களின் நிலைமைகளை நேரடியாக பார்வையிட்டதுடன் அனர்த்த முகாமைத்துவ உத்தியோகஸ்தர் காஞ்சிரம்குடா மற்றும் கோமாரி இராணுவ முகாம் கட்டளை அதிகாரிகளுடன் இணைந்து வெள்ள நீரினை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டார். திருக்கோவில் பிரதேசத்தின் தொடர் கனமழை காரணமாக திருக்கோவில், 4, விநாயபுரம், தம்பிலுவில் போன்ற கிராம சேவையாளர் பிரிவுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திருக்கோவில் பிரதேசத்தில் கிராமங்களில் உள்ள வெள்ள நீரினை வெளியேற்றும் பணிகளில் திருக்கோவில் பிரதேச செயலக அனர்த்த முகாமைத்துவ பிரிவுடன் இணைந்து விநாயபுரம் மீனவ சங்க நிர்வாகிகள், தம்பிலுவில் உரக்கை விவசாய அமைப்பு நிர்வாகிகள், இராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். விநாயபுரம், கோரைக்களப்பு, திருக்கோவில், முறாவோடை மற்றும் தம்பிலுவில் பெரிய முகத்துவாரங்கள் என்பன அகலப்பட்டு வெள்ளநீர் கடலுக்குள் விடப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் கனமழை பெய்து வரும் நிலையில் மாவட்டத்தின் தாழ்நிலப் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல கிராம சேவையாளர் பிரிவுகள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் சில குடியிருப்புகளுக்குள்ளும் வெள்ளம் பூந்துள்ளது. அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், பாடசாலைகள் சிலவற்றுக்குள்ளும் வெள்ளநீர் பூந்துள்ள நிலையில் அவற்றின் அன்றாட செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்தன. வீதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் சாரதிகள் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். நெல் அறுவடை காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதோடு அறுவடை செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் உரப்பிரச்சினையால் பல்வேறு நஷ்டங்களை எதிர்நோக்கிய விவசாயிகள் இவ்வருடம் ஓரளவுக்கு ஏனும் விளைச்சலை பெற்ற போதும் காலம் பிந்திய மழையால் கவலை அடைந்துள்ளனர். ஆலிரிவேம்பு பிரதேசத்தின் பிரதான நீர் வெளியேற்றப்படும் சின்ன முகத்துவாரம், களிமுக பிரதேசம் உடைப்படுத்தி நீர் வெளியேறுவதனால் வெள்ளம் அனர்த்தம் சற்று குறைவடைந்த நிலையினையும் அவதானிக்க முடிகின்றது. ஆலிரிவேம்பு பிரதேசலாளர் வீணா பவாகரன் தலைமையிலான கணக்காளர் கானா பிரகஷ்பதி, சிரேஷ்ட அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பிரதேச செயலக அதிகாரிகள் வெள்ள அனர்த்த நிலை தொடர்பில் நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டதோடு பாதிப்புகள் தொடர்பில் மாவட்ட செயலகத்திற்கும் தகவல்களை வழங்கினர். தொடர்ச்சியாக மழை பெய்யும் சந்தர்ப்பம் உருவானால் தாழ்நிலப் பகுதியில் வாழும் மக்கள் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய நிலை உருவாகியுள்ளதுடன் அவர்களுக்குரிய நிவாரணப் பணி மேற்கொள்ள வேண்டிய தேவையும் எழுந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாபெரும் பொதுக்கூட்டம் முல்லைத்தீவில் பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொதுக்குடியிருப்பு பிரதேசவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழரசுக் கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் மாபெரும் பொதுக்கூட்டம் பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. இதில் தமிழரசுக் கட்சித் தலைவர் மாவை சேனாதராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், எம் ஏ சுமந்திரன், ரா சாணக்கியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், வேட்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய இலட்சியம், எங்களுடைய இலக்கு, இந்த மண்ணில் நாங்கள் எங்கள் விடுதலையை நிர்ணயிக்க வேண்டும். இந்த மண்ணில் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய விடுதலையை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். இனப்பிரச்சனைக்கான தீர்வை நான் தீர்த்து வைப்பேன் என்று சொன்னவர் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே ஒற்றையாட்சி என்ற வசனத்தை உச்சரித்திருக்கின்றார். சமசியை பற்றி தேர்தல் அறிக்கையிலே 2004-2005 ஆண்டுகளில் பேசியவர் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒற்றையாட்சியில் தான் அரசியல் தீர்வை வழங்குவேன் என்று பேசப்பட்டு வாங்கியிருக்கின்றார். இன்றைக்கு பௌத்த குமார் சபதம் எடுத்திருக்கிறார்கள். 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம், விடமாட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இந்தியாவை திரும்பி பார்க்கின்றோம். நாங்கள் தமிழர்கள் ஒரு தனி இனமாக தனித்துவமான ஒரு தலைமைத்துவத்தோடு தங்களுடைய தமிழ் தேசிய இருப்பை தக்க வைப்பதற்கு, பேரம் பேசுகின்ற ஆற்றலை இல்லாமல் செய்வதற்கு, அவர்களுடைய வல்லமையை அழிப்பதற்கு சிங்களம் கங்கணம் கட்டியிருக்கின்றது. அவர்களால் நேரடியாக எங்களோடு மோத முடியவில்லை. தமிழரசுக் கட்சி ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக இருக்கக்கூடாது என்பதில் இன்று இந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க உட்பட சிங்கள தலைவர்கள் அத்தனை பேருமே மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதனால்தான் இன்று ஒரு தேர்தலை கூட நடத்தாமல் காலத்தை இழுத்தடித்து இந்த நாடு பொருளாதாரத்திலே அழிந்து போயிருக்கிற பொழுதும், ஜனநாயகத்திலே சிதைந்து போயிருக்கிற பொழுதும்,
தங்களுடைய பதவிகளை தக்க வைப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் மிகப்பெரிய செயல்பாடுகளை முனைப்பு காட்டுகிறது. தமிழரசு கட்சியை அழித்து மக்களை தெருவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு யுத்தம் இல்லாத, இரத்தம் சிந்தாத, மறைமுகமான ஒரு சூழ்ச்சிகர வேலை திட்டத்தை ரணில் விக்ரமசிங்கவனுடைய அரசும் இங்கிருக்கின்ற இலங்கை அரசனுடைய ஒவ்வொருவரும் மிக கச்சிதமாக கையாளுகிறார்கள். பல பேர் எங்களோடு இருந்தார்கள், இன்றைக்கு சிதறி சின்னாமின்னப்பட்டு நிற்கிறார்கள். அவர்களுக்கு தேவை ஒரு ஆசனம், ஒரு பதவி. பதவி வருகிற பொழுது, தேர்தல் வருகிற பொழுதுதான் ஒற்றுமை பற்றி பேசுவார்கள். தேர்தல் முடிந்தவுடன் 4 வருஷம் நித்திரை கொள்வார்கள். ஒரு தேர்தல் வருகிற பொழுது அவர்கள் ஒற்றுமை பற்றி பேசுவார்கள். பகிரங்கமாக சொல்லுறோம் பிரிந்து போனவர்களுக்கு, நாளை தேர்தல் முடிந்த பிறகும் எங்கள் இனம் சார்ந்து, இனத்தினுடைய விடுதலை சார்ந்து, இந்த தேசிய இருப்பு சார்ந்து வாருங்கள், அரவணைத்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழர்கள் தேசிய விடுதலைக்காகத்தான் நினைக்கிறோம் என்றால், ஒரு பொது கொள்கையிலே, இனம் சார்ந்த விடுதலை கொள்கையிலே நாங்கள் ஒன்றாக இணைவதற்கும் பயணம் செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் வாருங்கள், நாங்கள் அந்த தலைமைத்துவத்தை வழங்கி அணைத்து செல்வதற்கு தமிழரசு கட்சி எந்த நேரமும் எந்த காலத்திலும் தயாராக இருக்கிறது. ஒற்றுமைக்கு ஒரு காலமும் தமிழரசு கட்சி குந்தகமானதில்லை. ஒற்றுமையை உருவாக்கியதே தமிழரசு கட்சி தான். நாங்கள் எல்லோரும் வீட்டுக்குள் இருந்து எங்களுடைய விடுதலை பற்றி நேசித்தால், சிந்தித்தால் இந்த இனத்துக்கான விமோசனம் உண்டு. ஒற்றுமை அவசியம். நாங்கள் ஒற்றுமையை துறந்துவிடவில்லை. தேர்தலுக்கு பிறகு நீங்கள் அதை காண்பீர்கள். தேர்தல் நடக்க வேண்டும், நடத்த வைப்போம். நாங்கள் தேர்தல் நடக்கும் என்று மக்கள் மத்தியிலே செல்லுகிறோம். தேர்தலை நடத்தாமல் பிற்போட்டால் அதிலே இருக்கிற அந்த குள்ள நரித்தனத்தையும் நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம். ஒற்றுமை அவசியம்தான், ஆனால் அதைவிட முக்கியம் எங்களுடைய மானம், மரியாதை, எங்களுடைய பிறப்புரிமை. அதற்காக இன்றைக்கு நாங்கள் எழுந்திருக்கிறோம். பிறகு தேவையானால் ஒற்றுமைப்படுவோம். ஆனால் இன்றைக்கு அத்தியாவசியமான அந்த செய்தியை சொல்லுவதற்கு, உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தாலும் கூட, இது இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் தேர்தலை பிற்போட முனைகிறார்கள். ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், தேர்தல் முடிவு வந்தால் அவர்களை மக்கள் தூக்கி கடாசி விட்டார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிய வரப்போகிறது. தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசையிலான இணைந்த வடகிழக்கு சாத்தியமாக இருந்தால், அது நிச்சயமாக சாத்தியமாகும். அது சாத்தியமாகுவதற்கு எங்களுடைய முலத்தீவு மாவட்டமும் திருவண்ணாமலை மாவட்டமும் எங்களுடைய தமிழருடைய கையிலே மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வீடு சின்னம் என்றால் தமிழ் மக்களுடைய அரசியல் சின்னம், தமிழ் மக்களுடைய சின்னம் தான் வீடு சின்னம் என்று உலக நாடெல்லாம் அறிந்தவருடைய. அவைமுறை தேர்தலிலே இது வெறுமனே மாமனுக்கும் மச்சானுக்கும் இடையிலான போட்டி அல்ல. இது எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியலினுடைய உரிமைக்கான ஒரு தேர்தல். சர்வதேச நாடுகளுக்கும் உலக நாடுகளுக்கும் தமிழ் மக்கள் இன்றும் எங்களுடைய அரசியல் உரிமைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்ற தேர்தல். நாங்கள் ஹம்பாந்துறையிலே போய் சென்று தந்தை காட்டிய சின்னம், தலைவர் ஆதரித்த சின்னம், இந்த சீதத்துக்கு நீங்கள் வாக்களிங்கள் சொன்ன வேட்பாளர்களே வர மாட்டார்கள். ஆனால் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே மட்டும், வடமாகாணத்திலே மொட்டுக்கு பதிலாக வீணை சின்னம், கிழக்கு மாகாணத்திலே மொட்டுக்கு பதிலாக படகு சின்னம், இந்த சின்னங்களுக்கு இந்த மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தவறு. நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று இந்த செய்தியை சொல்றதுக்கான ஒரு தேர்தல் தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல். கோட்டாபே ராஜபக்ச இலங்கையிலே தெற்கிலே இருக்கும் மக்களும் அடித்து கிடைக்கும் பொழுது கோட்டாபே ராஜபக்சுடைய பெயரிலே ஒரு முகாமும் தேவையில்லை, இந்த முகாமே எங்களுக்கு தேவையில்லை. இதைகளை அகற்றுவதற்கு நாங்கள் எங்களுடைய மக்களோடு ஒன்றாக சேர்ந்து பல போராட்டங்களை செய்ய வேண்டும். சில கட்சிகளை சேர்த்து கொண்டு முதலில் ஒரு சிறிய டிஐ போட்டு டிடிஎன்ஏ என்று விளம்பரப்படுத்தினார்கள். பின்னர் அந்த டிஐ எடுத்துவிட்டு டிஎன்ஏ என்று விளம்பரப்படுத்தினார்கள். மக்களிடையே ஒரு குழப்பம், இது என்ன இது டிஎன்ஏ, இங்கேயும் போடுகிறார்கள் அங்கேயும் போடுகிறார்கள். குட்டையை குழப்பிவிட்டு அங்கே மீன் பிடிப்பதற்கான யுக்தி தான் இது என்பது என்னுடைய கருத்து. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் பிறப்பால் ஒருமித்த ஒரு உடல், இன விடுதலையை நோக்கி பயணிக்கும் ஒரு ரயில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இதில் யார் விரும்பினாலும் இந்த ரயிலிலிருந்து இறங்கிக் கொள்ளலாம். தமிழரசு கட்சி விரும்பினால் யாரும் ஏறியும் கொள்ளலாம். அதற்காக ரயிலை உரிமை கோர முயற்சிக்காதீர்கள். தமிழரசு கட்சி எடுத்து வரும் தீர்மானங்களில் சுமந்திரனின் கை ஓங்கி வரும் நிலையில், மக்களை குழப்புவதற்காக உள்ளூராட்சி மன்றங்களில் கூட்டமைப்போடு இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளதாக தமிழரசு கட்சி கூறுவது வேடிக்கையானது என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம் இவ்வாறு தெரிவித்தார். முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்த ஒரு கட்சியின் தராசி சின்னத்திலே
அந்த வேட்பாளர்களை பின்வாங்க வைத்து விட்ரோ பண்ண வைத்து இலங்கை தமிழர்ச்சிக் கட்சியின் வேட்பாளர்களை உள்வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்று உருவாகியிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் இலங்கை தமிழர்ச்சி கட்சிக்கும் இலங்கை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் இடையிலான ஒப்பந்தமா அல்லது சுமந்திரனுக்கும் முஸ்லீம் காங்கிரஸுக்கும் இடையிலான ஒப்பந்தமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தமிழர்ச்சி கட்சியின் தலைவர் சேனாதிராசா அண்ணன் அவர்கள் கிளிநொச்சியிலே நின்றிருக்கிறார். நேற்று அவர் அங்கு செல்லவில்லை. அதே மாவட்டம் மன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த இலங்கை தமிழர்ச்சி கட்சியின் செயலாளர் டாக்டர் சத்தியலிங்கம் அங்கு செல்லவில்லை. சுமந்திரன் மாத்திரமே அங்கு சென்றிருக்கின்றார். இதை நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், உண்மையிலேயே தமிழரசு கட்சி நடத்தைகளிலே, தமிழரசு கட்சியின் வேலை திட்டங்களிலே கட்சியை விட சுமந்திரன் எடுப்பதுதான் தீர்மானம் போல் எங்களுக்கு தெரிகின்றது. சுமந்திரனை பற்றி நான் கூறுவதற்கு நிறைய இருந்தாலும், அவர் ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு விதமாக பேசி கொண்டிருப்பது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதும் கடிதங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழீழ விடுதலை புலிகள் சம்பந்தமான விடயங்களிலாக இருந்தாலும் சரி, அல்லது போராட்டம் சம்பந்தமான விடயங்களிலும் சரி, அவர் நேரடியாக எதிர்மறையாக கொழும்பில் ஒன்றும் வடகிழக்கில் ஒன்றும் பேசக்கூடியவர். அந்த வகையில் இன்னும் ஒன்றையும் நான் கூற வேண்டி இருக்கின்றது. இந்த நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சி தனியாக தேர்தல் கேட்பதற்கு முடிவெடுத்து இன்று தனியாக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். தற்போதும் கூட தமிழரசு கட்சியின் தலைவர் உட்பட தேர்தலிற்கு பின்பு இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் என்கின்ற பாணியிலே கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு வருகின்றார்கள். ஆனால் நேற்றைய ஒப்பந்தத்திலிருந்து நாங்கள் விளங்கி கொண்டது அது வெறும் பொய்யான உரைகள் என்று நான் கூறுகின்றேன். ஏனென்றால் உண்மையிலேயே தேர்தலுக்கு பின்பு அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்திருந்தால் கரைத்துறை பற்றிலே தங்களது நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படாத இடத்து அவர்கள் குத்துவிளக்கு சின்னத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு ஆதரவு அளித்திருந்தால் உண்மையாக அவர்கள் தேர்தலுக்கு பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு நேர்மையாக இருக்கின்றார்கள் என்று அறியலாம். ஆனால் தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை குழப்புவதற்காக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை 13வது திருத்தம்தான் தீர்வு என சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை 13வது திருத்தம்தான் தீர்வு என சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் வெளியிட்ட கருத்தை கண்டிப்பதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை கண்டனம் வெளியிட்டார். அத்துடன் தமிழக இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் வெளியிட்ட கருத்து தொடர்பிலும் தனது கண்டனத்தை பதிவு செய்தார். இந்த ஊடக சந்திப்பில் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் கே சுகாஸ் ஆகியோர் பங்கேற்றனர். போன கிழமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் விஜயம் செய்து நாடு திரும்பினதுக்கு பிற்பாடு வந்து அங்கே கருத்துக்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தவர். ஈழத்தமிழர்களுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வு 13வது திருத்தம் என்ற விடயத்தையும், 13வது திருத்தத்தை தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வலியுறுத்தி இருப்பதாக ஒரு கருத்துருவாக்கத்தை செய்கிற கோணத்திலையும் வந்து கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தவர். அவருடைய இந்த கருத்தை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறது மட்டுமல்ல, வன்மையாக கண்டிக்கிறோம். நித்திரையில் இருந்து எழும்பி போட்டு கனவு கண்ட மாதிரி வந்து 13வது திருத்தம் தான் தீர்வு என்று சொல்வதை ஒருபோதிலும் ஏற்க முடியாது. அவர் இங்கு வந்த பொழுது வந்து சந்தித்தவர்கள் முழு பேரும் வந்து இந்திய நாட்டினுடைய முகவர்களைத்தான் சந்தித்தவர். எந்த ஒரு இடத்திலையும் வந்து பொதுமக்களை வந்து சந்தித்ததாக எவரும் வந்து அறியவில்லை. தாங்களே தங்களோட முகவர்களுக்கு வந்து 13 கேளுங்கள் என்று சொல்லி போட்டு இங்கு வந்து சந்திக்கிற பொழுது வந்து அந்த முகவர்கள் தங்களுக்கு அந்த 13 உச்சரிக்கிறபடியால் வந்து ஏதோ ஈழத்தமிழர்கள் வந்து 13 ஏற்ற மாதிரி வந்து கதைக்கிறது வந்து
ஒரு பொருத்தமில்லாத கருத்து. என்னென்ன எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்தியாவுடைய நலன்கள் பாதுகாக்கிறத வந்து ஈழத்தமிழர்களுடைய ஒரு விருப்பம். அதனால தான் நாங்கள் இங்கே எந்த ஒரு கட்டத்திலேயும் வந்து இந்தியாவுடைய நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து ஒரு பூகோள போட்டியாக வேறு எவரும் வந்து இங்கே கால் உண்ட வலிக்கிட்டால் வந்து நாங்கள் அதை எதிர்த்து இருக்கிறோம். ஆகவே அதை பயன்படுத்தி வந்து ஒட்டையாட்சிக்குள் எங்களை அழிக்கிறதுக்கு இதுவரைக்கும் வந்து அடித்தளமாக இருந்திருக்கிற ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ள வைக்கிற வகையில் வந்து அண்ணாமலையாக இருக்கிறான் வேறு எவரும் வந்து கருத்து தெரிவிக்கிறார் என்றால் அது ஒருபோதிலும் வந்து ஏற்க முடியாது. அண்ணாமலை அவர்களுக்கு நாங்கள் சவால் விடுக்கின்றோம். ஏழுமண்டா அவர்களுடைய முகவர்களை வைத்துக்கொண்டு இங்கே 13 திருத்தம் தான் தீர்வு, டெல்லிக்கு அவர் வலியுறுத்தி இருக்கிற வகையில் வந்து இங்கே 13 திருத்தம் தான் தீர்வு என்று சொல்லி போட்டு இங்கே ஒரு வாக்காவது எடுக்க பார்க்கட்டும். அர்ஜுன் சம்பத்தும் வந்து அதே கருத்தை தான் தெரிவிச்சிருக்கார். ஹோம் அண்ட் ஹோம் மேட்ச் தானே, அவர்கள் விரும்பினவர்கள் வந்து இங்கே ஈழத்தமிழர்களுடைய கருத்தை வந்து தங்களோட வாயாலே தாங்கள் விரும்பினதுக்கு வந்து தெரிவித்து கொண்டு இருக்கிறோம். வந்து இதெல்லாம் வந்து ஏற்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. அவர்களுக்கு ஈழத்தமிழர்களுடைய விஷயங்களை வந்து கதைக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இந்த ஒற்றையாட்சிக்குள் தீர்வண்ட விஷயத்தை வந்து ஈழத்தமிழர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோன்றதை அறியறதுக்கு வந்து சுகமாக வந்து இங்கே அவர்களுடைய முகவர்களை வைத்து கொண்டு ஒரு தேர்தலில் வந்து போட்டியிடட்டும். ஒற்றையாட்சிக்குள் தான் தீர்வுண்டு பெரியாளோட வந்து கத்தி குளறி வந்து இங்கே போட்டியிடட்டும் பார்ப்போம். முதலும் இருந்தால் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு கிளிநொச்சியில் இன்று பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைந்து 7வது ஆண்டில் கால் பதிக்கின்றது. இந்த நிலையில் குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 6 வருடங்கள் நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் முகமாக இன்றைய தினம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கந்தசாமி கோவில் முன்னிலையில் இருந்து கிளிநொச்சி டிப்போ சந்தி வரை ஏனையின் வீதி வழியாக குறித்த பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பெற்றோர் கைகளில் கருப்பு கொடிகளை ஏந்தி அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொழும்பு ஹைலெவல் வீதியூடாக பயணிக்கும் பஸ்களுக்கு விசேட அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் ஹைலெவல் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பயணிக்கும் பஸ்களின் போக்குவரத்து நடைமுறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்கு முன்பாக எதிர்வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் ஹைலெவல் வீதி உள்ளடங்கலாக சகல மார்க்கங்களிலும் பயணிக்கும் பஸ்கள் மாகம்புர பல்நிலை போக்குவரத்து நிலையத்தின் ஊடாக பயணிக்க வேண்டியது கட்டாயமானது என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஹைலெவல் வீதி மற்றும் ஏனைய மார்க்கங்களின் ஊடாக பயணிக்கும் சகல அரசு தனியார் பஸ்களும் கொழும்பு ஹொட்டாவ பிரதேசத்தில் அமைந்துள்ள மாகம்புர பஸ் நிலைய போக்குவரத்து நிலையத்தின் ஊடாக பயணிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பிலான கலந்துரையாடல் போக்குவரத்து அமைச்சில் இடம்பெற்றது. இதற்கு முன்பாக முறைசார வகையில் கொட்டாவகவை நகரத்தின் வெவ்வேறு இடங்களில் இருந்து பயணிகளை ஏற்றுவதற்கு தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தூர பயணங்களை மேற்கொள்ளும் பஸ்கள் அதிவேக வீதிகளில் பயணிக்கும் பஸ்கள் அனைத்தும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் மாகம்புர பல்நிலை போக்குவரத்து நிலையத்தின் ஊடாகவே பயணிக்க வேண்டும் என அமைச்சர் முதல குணவர்த்தன அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்காக முறைசாரா முறையில் அமைக்கப்பட்டுள்ள பஸ் தரிப்பிடங்கள் பஸ் நிலையங்கள் அகற்றப்பட்டுள்ளதுடன் அதற்கு மாறாக பல்நிலை போக்குவரத்து நிலையத்தின் மூலம் பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. பல்நிலை போக்குவரத்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு தேவையான வாகன தரிப்பிட வசதி சுகாதார வசதிகள் மற்றும் ஏனைய வசதிகளை விரிவுபடுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். மக்களுக்கு முறையான சேவையை வழங்குவதற்காகவே இவ்வாறான வேலைத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இவ்வாறான செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் சட்ட சிக்கல்கள் இருப்பின் அதற்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை பெற்று அதற்கேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். அவற்றை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கத்தில் உயிரிழந்த மக்களுக்கு மன்னாரில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்த மக்களுக்கு துயர் பகிர்வு நிகழ்வு இன்று மன்னார் பசார் பகுதியில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் பணிப்பாளர் ஜேட்சன் பிகிராடோ தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது.
இதன்போது துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்த மக்களுக்கு பிரார்த்தனை முன்னெடுக்கப்பட்டதோடு உயிரிழந்த மக்களை நினைவு கூர்ந்து சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மன்னார் முச்சக்கர வண்டி சங்க நிர்வாகத்தினர், உறுப்பினர்கள், இளைஞர் ஜுவதிகள், மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவன பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடக்கோரிய மனு ஒத்திவைக்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதை ஒத்திவைக்க உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்கும் உத்தரவை பிறப்பிப்பது தொடர்பில் எதிர்வரும் 23ஆம் தேதிக்கு முன்னர் பரிசீலிக்குமாறு கோரி ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி WMR விஜயசுந்தரவினால் தாக்கல் செய்யப்பட்ட பிரேரணை தேவையற்றது என விஜயசுந்தரவின் சட்டத்திறனிகள் இன்று உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். இதன்படி ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியால் முன்வைக்கப்பட்ட மனுவை எதிர்வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவை விட இலங்கையின் மின்சார செலவு 2 மடங்கு அதிகமென இந்திய மின்சக்தி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் மின்சார அலகு ஒன்றின் உற்பத்தி செலவு 1 அலகுக்காக இந்தியா செலவிடும் தொகையை விட 2 மடங்கு அதிகமென இந்திய மின்சக்தி அமைச்சின் அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளது. அந்த அறிக்கையின்படி 1 அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இந்தியா 25 இலங்கை ரூபாவை மட்டுமே செலவிடுகின்றது. எனினும் இலங்கை தற்போது 1 அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு 52 இலங்கை ரூபாயை செலவிடுகின்றது. இலங்கை தனது மின் உற்பத்திக்காக பெருமளவு நிலக்கரியை நம்பியிருந்ததே இந்த செலவினத்திற்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சியில் பேருந்து ஒன்று ரயிலில் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு இன்று காலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்று ரயில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் பேருந்து புகிர்த கடவையை கடக்க முயன்ற போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. பேருந்து திடீரென புகிர்த கடவையை கடந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து முருகண்டி நோக்கி பயணித்த யாழ் ராணி ரயில் பேருந்து மீது மோதியது. இந்த சம்பவத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அறிவியல் நகர் வளாக பொறியியல் பீடத்தின் பீடாதிபதி பயணித்த வாகனமும் சேதமடைந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு பல புயத்தில் வார ஊராளி ஏற்றுறதுக்காக தரித்து நின்றுருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் இந்த பஸ் வந்து அறிவியல் பல பக்கத்தில் இருந்து A9 ரோட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மற்ற சைடில் இப்போ புயரதம் வந்து கிளிநொச்சியிலிருந்து அறிவியல் நகர் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போ நான் ரெண்டையும் தரித்திருந்தபடியாக ரெண்டையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு பஸ் டிரைவருக்கு கை காட்டினமான அவரே தெரியலை. பிறகு ஃபோன் அடித்தோம், அதையும் அவர் கவனிக்கலை. அதே நேரம் புயர்த கடவையில் உள்ள சிக்னல் ஒன்றுமே வேலை செய்து கொண்டிருக்கே இல்லை. புயர்தம் வந்து கொண்டிருந்தாலும் ஒரு விதமான கடவையில் ஒரு தடவை நிற்கவும் இல்லை, சிக்னலும் வேலை செய்து கொண்டிருக்கே இல்லை. பஸ் வந்து அவர் ஸ்லோவாக தான் வந்தார். ஆனால் அவர் அந்த பக்கம் ட்ரெயினை பார்க்காம கண்டக்டரோட கதச்சு மெட்ட சைட்டு பார்த்து கதச்சு கொண்டு பஸ்ஸை வந்து அதுக்குள்ளே உள்ளுக்கு போயிட்டு மேலே இதில் ரயில்வே ட்ராக்கிலே ஏறிட்டார். அப்போ புயர்தம் ஸ்டேஷனுக்கு வந்தபடியாக ஸ்லோவாக தான் வந்தது. ஆனால் அடி விழுந்தோடனே பஸ்ஸை வந்து தூக்கி மெட்ட சைட்டுக்கு எறிய வைக்கல. எங்கட வாகனத்துலேயும் அது வந்து பஸ் வந்து முட்டிட்டு அங்களை போய் அந்த அதுக்குள்ளே போய் விழுந்து போயிருக்குது பஸ் வந்து. அதில் எங்களையில் வாகனத்தில் வாகனம் செய்தோம்னால எங்களுக்கு ஒரு காயம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதில் உயர்ந்த கடவையில் உள்ள சமைச்ச விளக்குகளோ எதுவுமோ நாங்கள் அதில் தரித்திருந்தபடியே எங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்க்கல. ஒருவித சமைச்ச விளக்குகளும் அந்த நேரத்தில் ட்ரெயின் பிரேக்கில் எரிஞ்சதாவோ சமைச்ச சத்தம் கேட்டதாவோ இல்லை. அதனால தான் இந்த பஸ்ஸும் வந்து அவர் கவனிக்காமல் போகிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. சிவனொளி பாதமேலை யாத்திரை சென்று திரும்பிய பேருந்து ஒன்று நோட்டன் பிரிட்ஜ் தியக்கல பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் முன்னதாக இரு பெண்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது கிக்கடுவ பகுதியைச் சேர்ந்த 32 வயதான ஆண் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கையில் சம்பவ இடத்திலிருந்து குறித்த நபர் சரளமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த ஏனைய இரு பெண்களும் தெலிச்சவில மற்றும் பண்டாரவில பகுதியைச் சேர்ந்த 30 மற்றும் 26 வயதான இருவர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்தில் 25 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசாரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் நடுந்தீவு வடதாரகை படகில் சாதாரண பயணிகள் தவிர்க்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக படகு போக்குவரத்தை பயன்படுத்தும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நடுந்தீவிற்கான கடல் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்படும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வடதாரகை படகில் சாதாரண பயணிகள் தவிர்க்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக படகு போக்குவரத்தை பயன்படுத்தும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகளின் அதிக அளவில் ஏற்றிவிட்டு அதன் பின்னர் ஏரியா அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்லும் பயணிகள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவதால் அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் பொது தேவைகளுக்கு செல்வோர் என பலரும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. நெடுந்தீவுக்கான கடல் போக்குவரத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வடதாரகை மற்றும் குமுதினி ஆகிய படகுகள் இலவச போக்குவரத்து சேவைகளையும் நெடுந்தீவு பிரதேச சபைக்கு சொந்தமான நெடுந்தாரகை மற்றும் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான படகு மற்றும் தனியார் படகுகளும் ஈடுபடுத்தப்பட்டு வந்துள்ளன. இலவச போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வந்த குமுதினி படகு கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக பழுதடைந்த நிலையில் திருத்தப் பணிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து வடதாரகை படகு மட்டும் இலவச பயணிகள் பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வருகின்றது. தினமும் காலை 7 மணி முதல் 2:30 மணிக்கு நெடுந்தீவில் இருந்து குறிகட்டுவானுக்கும் காலை 8:30 மற்றும் 4 மணிக்கு குறிகட்டுவானில் இருந்து நெடுந்தீவிற்கும் வடதாரகை சேவையில் ஈடுபடுவதுடன் 100 வரையான பயணிகளை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஏற்றிச் செல்ல கடற்படையினரால் அனுமதிக்கப்படுகின்றனர். இவ்வாறான நிலையில் நெடுந்தீவில் இருந்தும் குறிகட்டுவானில் இருந்தும் தினமும் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் பல்வேறு தேவைகள் கருதி பயணித்து வருகின்றனர். அத்துடன் நெடுந்தீவு பிரதேச செயலகம் பிரதேச சபை ஆகியவற்றில் பணியாற்றும் 70 வீதமான உத்தியோகத்தர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பணிக்கு சென்று வருகின்றனர். இதனால் நெடுந்தீவு நோக்கி பயணிக்கும் பயணிகளை அடைத்து வைக்கப்பட்டு முதலில் சுற்றுலா பயணிகள் வடதாரகை படகில் ஏற்றிய பின்னர் எஞ்சிய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். அதன் காரணமாக ஏனைய பயணிகள் கடற்படையினரால் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். இவ்வாறு பல்வேறு தேவைகளை கருதி பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய பயணிகள் குறிகட்டுவானிலும் நெடுந்தீவிலும் தடுத்து நிறுத்தப்படுவதால் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக படகு போக்குவரத்தை பயன்படுத்தும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வடதாரை வந்து 6-7 மணிக்கு இங்கே வந்து வெளிக்கிறது. ஆனால் முதல் நாள் வந்து சிங்கள ஆக்கள் வந்தபடியாக எங்களுடைய நெடுந்தி பயணிகள் ஒன்றும் செய்யலான் இருக்கு. இப்போ எங்களுடைய ஒரு ஆம்புலன்ஸும் ஒன்று வந்தால் கூட ஒன்றும் செய்யலாது. அதை விட அங்கே குரோட்டானில் வந்து ஐசிஎல் அதெல்லாம் பார்த்து எங்களை ஒரு நாய் மாதிரி ஒரு கூட்டுக்கெல்லாம் அடைச்சி வச்சிருக்கேன். அதனால் எங்களுக்கு வந்து உடனே திறந்து விட மாட்டாங்க. வந்து ஒரு சுதந்திரமாக நாங்கள் வரையலாமல் இருக்கு. இந்த ஊருக்கு போனால் யாழ்ப்பாணம் போய் வரணும். எங்களுக்கு கொழும்பு வர ஒரு சுதந்திரமாக இருக்குது. நெடுந்தி ஒரு தனிப்பட்ட ஊராக இருக்கபடியா நேரத்துக்கு போய் போய் வரையலாம். ஏன்னா எங்களுக்கு டைமுக்கு ஒழுங்கு வாகனம் இல்லை. எங்களோட பயணிகள் வந்து 50 பேர்னா அவையில 75 வீதம் அவையராக்கள் தான் ஏறணும். மிச்சம் 25-15 அங்கே குரோட்டாலாம் தங்கப்படி நிற்க வேண்டியா இருக்குது. அடுத்த நாள் தான் இங்கே பயணம் செய்ய வேண்டிய ஒரு குறிக்கோள் இருக்குது எங்களுக்கு. SKO கராத்தே கழகத்தினால் மாணவர்களை கௌரவப்படுத்தி சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. நிப்போன் பெயிண்ட் அனுசரணையில் கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற கராத்தே சுற்று போட்டியில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்டு 22 பதக்கங்களை பெற்றுக்கொண்ட மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு கழகத் தலைவர் KD பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதியாக ராஜ்யாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கி வைத்தார். நிகழ்வில் கழகத்தின் பயிற்றுவிப்பாளர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கொழும்பில் நடைபெற்ற சுற்றுப் போட்டியில் கலந்து கொண்டு 8 தங்கப்பதக்கங்களையும் 8 வெள்ளிப்பதக்கங்களையும் 6 வெண்கலப்பதக்கங்களையும் பெற்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த மாணவர்களையும் தரப்படுத்தல் அடிப்படையில் 75 மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டது. அம்பாறை கோரக்கர் தமிழ் மகாவித்தியாலயத்திற்கு சுற்றுமதில் நிர்மாணித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அமரர் பத்மநாதன் மகேஸ்வரி அறக்கட்டளை அமைப்பின் நிதி உதவியில் அம்பாறை சம்மாந்துறை கோரக்கர் கிராமத்தில் அமைந்துள்ள கோரக்கர் தமிழ் மகாவித்தியாலயத்திற்கு சுற்றுமதில் நிர்மாணித்து கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அமரர் பத்மநாதன் மகேஸ்வரி அறக்கட்டளை அமைப்பின் மூலம் அமரத்துவம் அடைந்த பத்மநாதன் மகேஸ்வரி தம்பதிகளின் புதல்வரான சூரியகுமாரினால் சுற்றுமதில் நிர்மாணிக்கப்பட்டமைக்கான கல்வெட்டு திரை நீக்கம் செய்யப்பட்டு பாடசாலை சமூகத்திடம் கையளிக்கப்பட்டது. இரண்டாம் கல்வியாண்டுக்குரிய சாதாரணத்தர பரீட்சை எதிர்வரும் மே மாதம் இடம்பெறவுள்ளது. 2022 கல்வியாண்டுக்குரிய கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தர பரீட்சையை எதிர்வரும் மே மாதத்தில் நடத்துவதற்கு தீர்மானித்திருப்பதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நிகால் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை 2023 கல்வியாண்டுக்குரிய உயர்தர பரீட்சை மற்றும் தரம் 5 புலமைப்பரிசல் பரீட்சையை இவரிடம் நிறைவடைவதற்கு முன்னர் நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பாடசாலைகள் 3ஆம் தவணைக்காக இன்று திறக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் தவணை அடுத்த மாதம் 24ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இதன்படி 2023 கல்வியாண்டின் 1ஆம் தவணை அடுத்த மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது.
எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு முன்னர் சகல பாட புத்தகங்களையும் பகிர்ந்தளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீப்பந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. மின்கட்டண அதிகரிப்பு, வாழ்க்கை செலவு உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புத்தளம் நகரத்தில் நேற்றிரவு தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புத்தளம் நகரசபை முன்னாள் உறுப்பினர் எம் என் அமீனினால் இந்த ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. மின்கட்டண உயர்வு, வாழ்க்கை செலவு உயர்வு என்பவற்றால் சொல்லனா துறையரங்களை எதிர்கொண்டு வருவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்ததுடன் தீப்பந்தங்களை ஏந்தி தங்களது எதிர்ப்பை வெளியிட்டனர். யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் 200வது ஆண்டு நிகழ்வுகள் இன்று வெகு விமர்சையாக ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் 200வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் கல்லூரியினால் கல்லூரி அதிபர் ருஷிரா குலசிங்கம் தலைமையில் இன்று வெகு விமர்சையாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வாக இன்று காலை 9 மணியளவில் வட்டக்கோட்டை தென்னிந்திய திருச்சபை பேராலயத்தில் விசேட ஆராதனை வழிபாடுகள் இடம்பெற்று தொடர்ச்சியாக கல்லூரியின் 200வது ஆண்டை கொண்டாடும் முகமாக நினைவு தின கேக்கை தென்னிந்திய திருச்சபை பேராயர் வெட்டி சிறுவர்களுக்கு வழங்கினார். அத்துடன் கல்லூரியின் அதிபரால் வட்டக்கோட்டை யாழ்ப்பாணம் கல்லூரிக்கான வலைத்தளம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் 200வது ஆண்டை முன்னிட்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட கல்லூரியின் சிக்னல் மெமோரியல் மைதானத்தில் கல்லூரியின் 200வது ஆண்டிற்கான விசேட சின்னம் கல்லூரியின் அதிபர் ருசிரா குலசிங்கம் மற்றும் தென்னிந்திய திருச்சபை பேராயர் பத்மதயாளனால் திருநீக்கம் செய்யப்பட்டது. சமநேரத்தில் பட்டாசுகள் வெடித்து கல்லூரியின் வர்ணம் தாங்கிய பலூன்களும் ஆகாயத்தில் பறக்கவிடப்பட்டன. தொடர்ந்து 200வது ஆண்டிற்கான ஜெஸ்ஸி சொக்ஸ் மற்றும் கல்லூரியின் நாட்காட்டி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் 200 மரக்கன்றுகளை நாட்டும் செயற்திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வுகளில் அங்கிலிக்கன் திருச்சபை தலைவர், மெதரிஸ்த திருச்சபை தலைவர், யாழ்ப்பாண மாவட்ட தனியார் பாடசாலைகளின் அதிபர்கள், அயல் பாடசாலை அதிபர்கள், கல்லூரியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த வருஷம் எங்களுக்கு 200 ஆண்டுகள் நாங்கள் கடந்து கொண்டோம். 2023 நாங்கள் 200 ஆண்டுகளை நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடுகிறோம். புதுப்பிக்கப்பட்ட ஒரு வெப்சைட்டையும் மற்றது 200 ஆண்டுகளுக்கான ஒரு லோகோவையும் 200 மரங்களை நட திட்டமிட்டுள்ளோம். நாங்கள் தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் வெவ்வேறு நிகழ்வுகளை நடத்த இருக்கிறோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.